சவ ஊர்வலத்திற்கு சென்ற இளைஞர் காவு வாங்கிய தனிப்பிணம் ஒத்தி வைக்கப்பட்ட டிஜிபி நிகழ்ச்சி மயான பாதையில் நடந்த திகில் புதுச்சேரி அடுத்த பாண்டி மரினா கடற்கரை அருகே அமைந்துள்ளது பம்பாக்கீரப்பாளையம். இப்பகுதியில் வசித்து வரும் வீரமணி என்பவரின் மகன் விக்கி. 35 வயதான இவர் பிரான்ஸ் நாட்டிற்கு வேலைக்கு செல்வதற்கான பணிகளை குடும்பத்தினர் மேற்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் விக்கி தனது பகுதியைச் சேர்ந்தவரின் துக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளார். பின்னர் இறுதி சடங்கு நிகழ்ச்சியிலும் பங்கேற்று இறுதி ஊர்வலத்தில் இடுகாடு வரை நடந்து சென்றுள்ளார். அப்போது இறுதி ஊர்வலத்தில் இருந்த அதே பகுதியைச் சேர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் விக்கியுடன் வாக்குவாதம் செய்ததாக சொல்லப்படுகிறது. ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்ற ஆத்திரமடைந்த அந்த 4 பேர் கொண்ட கும்பல் இறுதி ஊர்வலம் சென்ற சாலையில் கிடந்த டைல்ஸ் கற்கள் மற்றும் ஜல்லி கற்களை கொண்டு விக்கியை தாக்கியுள்ளனர். உடனே தற்காத்துக் கொள்ள விக்கி முயற்சித்தாலும் அவர் ஒருவரால் 4 பேர் கொண்ட கும்பலின் தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் விக்கி பலத்த காயம் அடைந்துள்ளார். திடீரென இறுதி ஊர்வலத்தில் நடந்த இந்த மோதலை பார்த்து அங்கிருந்தவர்கள் அலறியடித்து ஓடியுள்ளனர். ஆனால் விக்கி தாக்கப்படுவதை பார்த்த மூர்த்தி என்பவர் அவரை காப்பாற்ற முயற்சித்துள்ளார். இருப்பினும் அந்த 4 பேர் கொண்ட கும்பல் மூர்த்தியையும் தாக்கியுள்ளது. அதில் அவர் காயம் அடைய சம்பவ இடத்திலேயே விக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் அங்கிருந்து அந்த கும்பல் தப்பியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சவ ஊர்வலத்தில் நடந்த கொலை சம்பவம் குறித்த தகவல் ஒதியஞ்சாலை போலீசாருக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவத்திற்கு வந்த ஒதியஞ்சாலை போலீசார் விக்கியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விக்கியை காப்பாற்ற முயன்று படுகாயமடைந்த மூர்த்தியையும் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சவ ஊர்வலத்தில் நடந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் முன்விரோதம் காரணமாக நடந்த கொலையா அல்லது வேறேதேனும் இந்த கொலைக்கு காரணமா என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு சென்ற கொலை செய்யப்பட்ட விக்கியின் குடும்பத்தினர் மருத்துவமனையின் முன்பு கதறி அழுதனர். இதையடுத்து கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்த அதிமுக மாநில செயலாளரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் அரசு மருத்துவமனைக்கு நேரில் வந்து விக்கியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். அத்துடன் உடனடியாக கொலையாளிகளை கைது செய்ய வேண்டும் என போலீசாரிடம் வலியுறுத்தினார். இச்சம்பவம் புதுவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் முக்கிய இடங்களில் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கொலை நடந்த பகுதி அருகே நடைபெற இருந்த போலீசாரின் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு வாலிபால் போட்டியின் பரிசளிப்பு விழாவும் ஒத்தி வைக்கப்பட்டது. புதுச்சேரியில் சவ ஊர்வலத்தில் ஏற்பட்ட மோதலில் வாலிபர் ஒருவரை 4 பேர் கொண்ட கும்பல் அடித்து கொலை செய்ததாக கூறும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு April 23 to May 30 நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.